வெல்கம் கேக் சிஸ்டர்ஸ் பாட்னிலிருந்து நான் உங்கள் சிஸ்டர் பிரின்ஸா பாட்டனி இஸ் த ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ் அதாவது தாவரங்களை பற்றி அறிவியல் பூர்வமாக விரிவாக படிக்கக்கூடிய துறை நாம் பாட்னி படிக்க போகிறோன்னா கண்டிப்பாக நாம் ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவர் வேறு யாரும் இல்லைங்க இவரு தான் தியோஃப்ராஸ்டஸ் இவர் கிரீக்கில் லெஸ்போஸ்ங்கிற இடத்துல முன்னூற்றி எழுவத்தி ஒரு பிசியில் பிறந்திருக்காரு அங்கேருந்து போய் அத்தன்ஸுங்கிற சிட்டியில் பிளாட்டோ கிட்ட சேர்ந்து ஃபிலாசபியும் படிச்சிருக்காரு பிலாசபி மட்டும் இல்லாமல் இவர் ஃபிசிக்ஸ்லையும் கை தேர்ந்தவராக இருந்திருக்காரு அப்போது பிளாட்டோவோட ஃபேவரட் ஸ்டூடெண்டான அரிஸ்டாட்டிலோட அறிமுகமும் நட்பும் தியோஃப்ராஸ்டஸ்க்கு கிடச்சிருக்கு

அந்த சமயத்தில் அரிஸ்டாட்டில இந்த கிரேட் அலெக்சாண்டருக்கு மென்டாராக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் அரிஸ்டாட்டில் மாசிட்டோனியாவுக்கு போனார் அப்போது நம்ம தியோஃப்ராஸ்டஸும் அரிஸ்டாட்டில் கூடவே மாசிட்டோனியாவுக்கு போயிட்டார் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப அத்தன்ஸுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் லைசியம்ங்கிற அகாடமியை ஸ்டார்ட் பண்ணி அதில் டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு தியோஃப்ராஸ்டஸ் பெரிபாட்டிக் ஸ்கூலில் ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க த கிரேட் அலெக்சாண்டர் மரணத்துக்குப் பிறகு அரிஸ்டாட்டில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்போ அரிஸ்டாட்டில் தனது ஆராய்ச்சி முடிவுகளையும் அவர் நிறுவிய நூலகத்தையும் தனது பிள்ளைகளை பாதுகாக்கும் பொறுப்பையும் தியோஃப்ராஸ்டஸ் கிட்ட கொடுத்தாரு தியோஃப்ராஸ்டஸ் முப்பத்தைந்து வருடம் அந்த அகாடமியில் இருந்திருக்காரு அதோட அந்த அகாடமியை நல்ல வளர்ச்சி அடையவும் செஞ்சிருக்காரு நம்ம ஸ்டோரி அண்ட் ஸ்டடி டுடே ஹீரோ தியோஃபிராஸ்டாவது வயதில் பி சி இருநூத்தி எண்பத்தி ஏழு அவரின் உடலுக்கு அந்த நாட்டில் உள்ள மக்கள் மரியாதையுடன் அஞ்சலியும் செலுத்தினர் இப்படி வாழ்ந்த தியோஃபிராஸ்டர் எப்படி பாட்னியோட காட் ஆனாரு ஐ மீன் ஃபாதர் ஆஃப் பாட்னி ஆனாருன்னு கேக்குறீங்க அதுக்கு அவர் எழுதின புத்தகங்கள் தாங்க காரணம் அப்படி அவர் எழுதின புக்ல என்னதான் இருக்குன்னு வாங்க பாக்கலாம் ஹிஸ்டோரியா பிளான்டம் அண்ட் ஆன் தி காசஸ் ஆஃப் பிளான்ஸ் தியோஃபிராஸ்டஸ் நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இந்த ரெண்டு புத்தகங்கள் தாங்க அவ் தாவரங்களை பற்றிய முழு இன்ஃபர்மேஷனையும் கொண்டிருக்கு இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட அந்த காலகட்டத்தில் மிகவும் வரவேற்பு பெற்றதாகவும் இருந்திருக்கு அதற்கு காரணம் இதில் சொல்லப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தாங்க ஹிஸ்டோரியா பிளான்டாரம் ஆன் தி காசஸ் ஆஃப் பிளான்ஸ் இந்த ரெண்டு புக்ஸ்லையும் தாவரங்கள் எந்த இடத்துல வளருது அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அதோட முக்கியத்துவம் என்ன அது எப்படி நமக்கு பயன்படுது என அனைத்து தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன ஹிஸ்டோரியா பிளான்டாரம் இந்த புத்தகம் பத்து பார்ட் ஆஃப் புக்காக வெளியிடப்பட்டு ஒன்பது புக்கு லைவ்ல இருக்கு ஃபர்ஸ்ட் புக்ல பிளான் பார்ட்ஸ் மார்பாலஜிக்கல அதாவது ஸ்டெம் ரூட் அண்ட் லீவ்ஸ் பத்தின டீடைல்ஸும் செகண்ட் புக்ல பிளான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மற்றும் அதனுடைய பயன்பாட்டு முக்கியத்துவமும் தேர்டு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் புக்ல மரங்களை பத்தியும் அது எந்த மாதிரியான இடங்கள்ல வளருதுங்கிறதையும் அதோட பயன்பாடுகளை பத்தியும் சிக்ஸ்த் புக்ல ஷர்ப பத்தியும் செவன்த் புக்ல ஹெர்ப பத்தியும் எய்த் புக்ல பிளான்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் அதாவது எடிபிள் சீட்ஸ் பத்தியும் சொல்லியிருக்காரு தென் த ஃபைனல் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த புக்கில் அவர் அந்த காலத்தில் உள்ள எல்லா மெடிசனல் யூஸஸ் உள்ள பிளான்ஸை பற்றியும் சொல்லியிருக்காரு நாம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்க ட்ரக் இருக்க பிளான்ட்டை கூட அவர் அந்த புக்கில் சொல்லியிருக்காரு மெடிசனல் பர்பஸ் உள்ள புக்காக இருந்ததால இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸாகவும் ஆகியிருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற புக்கு ஆன் தி காசஸ் ஆஃப் பிளான்ஸ் தியோப்ராஸ்டஸ் அவரோட ஆராய்ச்சியோட முடிவில் ஒரு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாருங்க அதுதான் ஒரு பிளான்ட் ஜெர்மினேட் ஆகுறதுக்கு அதாவது முழுகிறதுக்கு அது வளர்கிற இடத்துல உள்ள கிளைமேட்டும் சாயிலும் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு இதோட அடிப்படையில் தான் இவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு ஆன் தி காசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இந்த புக்கு மட்டும் எட்டு பார்ட் ஆஃப் புக்காக வெளியிடப்பட்டு அதில் ஆறு புக்கு லைவ்ல இருக்குது இந்த புக்கில் தியோஃப்ராஸ்டஸ் பிளான் குரோத்தை பற்றியும் எந்த மாதிரியான சாயில் பிளான்ஸ் வளருங்கிறத பற்றியும் சாயிலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் எந்த காலத்தில் பயிரிடணும் அதை எந்த காலத்தில் அறிவடை பண்ணணுங்கிறதையும் இவர் விரிவாக இந்த புக்கில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தாவரங்களின் மலட்டுத்தன்மையை பற்றியும் நிறைய பிளான்ஸோட டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்ல பற்றியும் ஆராய்ஞ்சு அந்த புக்கில் அவர் வெளியிட்டிருக்காரு ஆன் தி காசஸ் ஆஃப் பிளான்ஸ் இந்த புக்கு முழுவதுமாக எக்கனாமிக் வேல்யூ உள்ள புக்காக பார்க்கப்பட்டிருக்கு தியோப்ராஸ்டஸின் இந்த புத்தகங்கள் வெளியிட்ட பொழுது இந்த புத்தகங்கள் தான் தாவரங்களை பற்றிய முழு தகவலையும் கொண்ட அந்த காலகட்டத்தில் எழுத்து வடிவில் முதல்ல அச்சடிக்கப்பட்ட புத்தகமா இருந்திருக்கு தியோஃப்ராஸ்டஸ் தான் உணவுக்காக தாவரங்களை பயிரிட்டு பயன்படுத்தலாங்கிறத பத்தியும் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் பிராக்டிஸும் செஞ்சிருக்காரு இந்த எல்லா விஷயத்தையும் தியோஃபிராஸ்டர் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தனது புத்தகங்கள் வழியாக சொல்லியிருந்த காரணத்தினால் தான் லின்னேயஸ் இவர் காட் ஆஃப் பாட்னி என்றும் ஃபாதர் ஆஃப் பாட்னி என்றும் அழைத்தார் இந்த காரணங்களால் தான் தியோஃபிராஸ்டர் ஃபாதர் ஆப் பாட்னி என்றும் அழைக்கப்படுகிறார்